வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் மழை, 4 மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு எச்சரிக்கை. மோசமான வானிலையால் அலுவலக ரயில்கள் தாமதம். 3 மடங்குகளாக அதிகரித்த எரிபொருளின் விலை. இலங்கையின் தேவைகளை இந்தியா மிகவும் ஊர்ந்து செயற்பட்டது நரேந்திர மோடி கருத்து. தமிழ் சமூகம் வீதிகளில் இறங்கி போராடுவதை தவிர வேறு வழியில்லை கஜேந்திரன் எம்பி சுட்டிக்காட்டு. திருமணத்திற்கு தயாரான காதலர்களுக்கு விடுதியில் நேர்ந்த கொடூரம். கோமாகம பிரதேசத்தில் மர்ம பொருள் ஆபத்தில் மக்கள். உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் அவசர கோரிக்கை. யுத்தத்தின் போது அழிவடைந்த நிலையில் இருந்த விநாயகர் ஆலயத்திற்கு இராணுவத்தின் ஒத்துழைப்புடன் கும்பாபிஷேகம். நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக 4 மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி காலி, கலதுத்துறை, கேகாலை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காலி மாவட்டத்தின் பதேகம, எல்பிட்டியம் மற்றும் நாகுடு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கலதுத்துறை மாவட்டத்தின் புலத்சிங்கள பிரதேச செயலக பிரிவுக்கு செம்மஞ்சள் நிற மண் சரிவு எச்சரிக்கையும், பதேகம மற்றும் இங்கிரிய ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மஞ்சள் நிற மண் சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் திரணியக்கல, புலத்கோகைப்பிட்டிய, ஜட்டியாந்தோட்டை, தெகியோவிட்டு மற்றும் ருவன்வெல்லு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மஞ்சள் நிற மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தின் இலக்கியக்கோடு, குறிவிட்ட மற்றும் ரத்தினபுரி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு செம்மஞ்சள் நிற மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் கெலவானு, கிரியல்ல மற்றும் அயக்கம ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மஞ்சள் நிற மண் சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாட்டில் நிலவி வரும் மழையுடனான காலநிலை காரணமாக 28 குடும்பங்களை சேர்ந்த 98 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. தென்மேல் மற்றும் சப்ரகமுவ ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழையுடனான காலநிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ, தெற்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்திரை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களில் இருந்து பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. மத்திய மலைநாட்டில் மேற்கு சரிவுகளிலும் மேற்கு, வடமேற்கு மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டையிலிருந்து பிரதான ரயில் பாதையிலும் கரையோர பாதையிலும் இன்று இயங்கும் ரயில்கள் தாமதமாக செல்லும் என ரயில்வே கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. இதனிடையே மோசமான வானிலை காரணமாக பல அலுவலக ரயில்கள் தாமதம் அடைந்துள்ளது. இதனால் பயணிகளும் அசௌகரிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். புகையிரத பாதைகளில் நீர் நிரம்பி இருக்கின்றமையே இதற்கு காரணம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புகையிரத்தை இயக்குவதில் சிறிது தாமதம் ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு அறை மேலும் தெரிவித்துள்ளது. வெகு விரைவில் ரயில்கள் வழமைக்கு திரும்பும் என்றும் ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. மெஸ்கலிகா போலீஸ் பிரிவில் உள்ள சாமிமலை தோட்ட பிரிவில் நேற்றிரவு வீசிய கடும் காற்றினால் தோட்ட தொழிலாளர்கள் தங்கியிருந்த குடியிருப்பு பகுதியின் கூரை தகடுகள் பறந்துள்ளன. அந்த குடியிருப்பு பகுதியில் இருந்த குடியிருப்பாளர்கள் உறவினர்கள் இல்லங்களில் தற்காலிகமாக தங்கியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி இடர் முகாமைத்துவ குழுவினரோ அல்லது கிராம உத்தியோகத்தரோ சென்று பார்வையிடவில்லை என்று அந்த குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் மக்கள் தெரிவிக்கின்றனர். உலக சந்தையில் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறி உள்நாட்டு சந்தையிலும் பொருட்களின் விலைகளை அதிகரிப்பதற்கு எமக்கு பொறுப்பு கிடையாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலைக்கு ஏற்ப விலை அதிகரிக்கப்படுவதாக கூறினாலும் அந்த விலை 2 அல்லது 3 மடங்குகளாக அதிகரிக்கப்படுகின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியமோ அல்லது உலக வங்கியோ இந்த அரசாங்கத்தை நியமிக்கவில்லை என்றும் நாட்டு மக்களை நியமித்தனர். மறுபக்கத்திலே வாழ்க்கை செலவு அதிகரித்தவுடன் மக்களின் தளவு பாதிக்கப்படுவார்கள் என ஆட்சியாளர்கள் என்ற வகையில் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த சிந்தனை எமது ஆட்சியாளருக்கு ஏன் வருவதில்லை என்ற கேள்வி எனக்குள் எழுகிறது என்று தெரிவித்துள்ளார். தமிழர் தாயகத்தை சிங்கள மயமாக்கும் பௌத்த மயமாக்கும் நோக்குடன் சிங்கள பௌத்த அடிப்படைவாதிகள் மிக தீவிரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார்.
திருகோணமலை இலிப்பிக்குளம் பகுதியில் பெரளுகந்த ரஜா மகா விகாரை அமைக்கப்படவுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று மனித சங்கிலி போராட்டம் திருகோணமலை சாம்பல் தீவு பாலத்துக்கு அருகில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே கஜேந்திரகுமார் எம்பி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அந்த ஆக்கிரமிப்பை தடுக்க தமிழ் சமூகம் வீதியிலே இறங்கி போராடுவதை தவிர வேறு வழியில்லை என்றும், திருகோணமலை மாவட்டத்தில் இனங்களுக்கிடையில் மோதலை ஏற்படுத்தும் வகையில் சிங்கள பௌத்த இனவாதிகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கையில் அவர்களுக்கு போலீசாரும் ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றனர். அவர்கள் உண்மைக்கு புறம்பான தகவல்களை வழங்கி நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்த முற்படுகின்றனர். இதனூடாக எமது உரிமை போராட்டத்துக்கு எதிராக தடை உத்தரவுகளை போலீசார் பெறுகின்றனர். திருகோணமலை மாவட்டத்தில் தொடர்ந்தும் சிங்கள குடியேற்றங்களை ஏற்படுத்தி பௌத்த விகாரங்களை அமைத்து தமிழர்களின் இருப்பை அளிக்கின்ற செயற்பாடுகளை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எங்கள் உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்தும் போராடிக் கொண்டே இருப்போம் என்று தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்துகின்றார். ஆட்சியாளர்களின் தோல்வியை மறைக்க உயர்தர மாணவர்களின் எதிர்காலத்தை பலிக்கடாக ஆக்குவதை நிறுத்து என்ற தலைப்பின் கீழ் விடுத்துள்ள அறிவிப்பிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். அதில் இந்த ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை மாணவர்களின் உரிமைகள் மற்றும் நடைமுறை நிலைமைகளை புறக்கணித்து பரீட்சை தினக்கிழம் செயற்பட உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். 2022 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படாத பின்னணியில் இவரது உயர்தர பரீட்சையை எதிர்வரும் நவம்பர் மாதம் நடத்த திட்டமிட்டுள்ளமையினால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். பாடங்களை மாற்றி மீண்டும் பரீட்சைக்கு தோற்றும் பிள்ளைகளுக்கு இது போதாத காலம். இந்த நிலையில் சில மாணவர்களின் பல்கலைக்கழக கனவு மங்கிவிடலாம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாலநகர் பகுதியில் வெடிக்காத நிலையில் செல்ரக குண்டொன்று அடிகாண்டம் காணப்பட்டுள்ளது. காணி உரிமையாளர்கள் நேற்று துப்புரவு பணியை மேற்கொண்டிருந்த போது வெடிப்பொருள் இருப்பதைக் கண்டு போலீசாருக்கு தகவல் வழங்கினார். இதனையடுத்து குறித்த இடத்தில் தற்போது போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. குறித்த செல்ரக குண்டானது யுத்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வெடிக்காத நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். நல்லூர் ஸ்ரீ கந்த சுவாமி ஆலய திருவிழாவில் 20:10 LED திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள். வெலிகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கும்பல்கமா குருந்துவத பிரதேசத்தில் சுற்றுலா விடுதி ஒன்றில் தங்கியிருந்த எகிப்திய சுற்றுலா பயணி விடுதியின் உரிமையாளரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி அருகே தீ வைத்துவிட்டு உயிர் மாய்க்க முயற்சித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. 33 எகிப்திய சுற்றுலா பயணி 3 இந்த சுற்றுலா விடுதியில் தங்கியிருந்ததாகவும், சுமார் 1 காலமாக விடுதிக்கு செலுத்த வேண்டிய பணத்தை அவர் செலுத்த தவறியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சுற்றுலா பயணியிடம் விடுதிக்கான கட்டணத்தை செலுத்துமாறு உரிமையாளர் கோரிக்கை விடுத்துள்ள சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கிடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது கோபமடைந்த சுற்றுலா பயணி விடுதி உரிமையாளரை கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளார். பின்னர் தான் தங்கியிருந்த அறைக்குள் எரிவாயு சிலிண்டரை வீசிவிட்டு தீ வைத்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் காயமடைந்த சுற்றுலா பயணியை மீட்டு போலீசார் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். தீப்பரவல் காரணமாக விடுதியின் அறைகளுக்கும் சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும், சுற்றுலா பயணி கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் வெலிகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நிட்டம்புவ எல்ல பிரதேசத்தில் அமைந்துள்ள விடுதி ஒன்றில் வைத்து காதலியை கொடூரமாக தாக்கிய காதலனை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 28 சந்தேக நபர் அத்தனக்கல்ல நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியதாக டிட்டம்புவ போலீசார் தெரிவித்தனர். காதலனால் படுகாயமடைந்த 29 காதலி வத்துப்பட்டி வெல வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எதிர்வரும் நாட்களில் திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருந்த இருவரும் விடுதி ஒன்றில் தங்கியிருந்த வேளையில் காதலன் என கூறப்படும் இளைஞன் மது அருந்தியுள்ளார். அப்போது காதலியின் கையெடுக்க தொலைபேசி எண்ணுக்கு முன்னதாக வந்த அழைப்பு ஒன்றின் எண்ணை காதலன் கேட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து காதலன் மனிதாபிமானமற்ற முறையில் தாக்குதல் நடத்தியதாக தெரிய வந்துள்ளது. 2019 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல முக்கிய தகவல்களை வெளியிடுவதற்கு பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்கும்
செலர் ஊடகம் தயாராக இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி நாளைய தினம் இந்த தகவல்கள் ஒளிபரப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்காஸ் ஈஸ்டர் போம்பிங்ஸ் டிஸ்பேச்சஸ் என்ற பெயரில் குறித்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய நேரப்படி 11:05 அளவிலும், இலங்கை நேரப்படி 3:30 அளவிலும் இந்த தகவல் வெளியாகுமென சர்வதேச ஊடக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதன்படி உயிர்த்தனாயிரு தாக்குதல் தொடர்பான பல முக்கிய தகவல்கள் வெளியாகுமென எதிர்பார்க்கப்படுகிறது. கோமாகம கட்டுவன கைத்தொழில் தொழிற்சாலைக்கு அருகிலுள்ள பகுதியில் திடீரென வெள்ளை நிற பஞ்சு போன்ற மர்ம பொருள் வெளியேறி பிரதேசம் முழுவதும் பரவியுள்ளது. இதனால் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார சீர்கேடுகள் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அண்மையில் தீப்பிடித்த கட்டுவாட தொழிற்சாலை பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்ட ரசாயன திரவம் நீரில் கலந்துள்ளதனால் இவ்வாறு உருவாகியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இது முதலில் பஞ்சு உருடையாக தெரிந்தாலும் காற்றினால் அடித்து செல்லப்பட்டு சுற்றுப்புற சூழல் முழுவதும் பரவும் நுரை போன்று காணப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. இது வளமைக்கு மாறான நிகழ்வு எனவும், அவை உடலில் பட்டால் அரிப்பு ஏற்படுவதாகவும், இதனை பார்க்க வந்த ஒருவர் வீட்டிற்கு சென்று வாந்தி எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது தவிர அவை அப்பகுதியின் குடிநீர் கலந்தால் அப்பகுதி மக்கள் சுகாதார சீர்கேடுகளை சந்திக்க நேரிடும் என விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக பெறுமதியுடைய பெருமளவிலான கனிய மணலை இலங்கை ஏற்றுமதி செய்துள்ளது. நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து பெறப்பட்ட 30,000 மெட்ரிக் டன் கனிய மணலை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. திருகோணமலை துறைமுகத்தில் இடம்பெற்ற கப்பலேற்றும் நிகழ்வில் புத்தளம் இல்மனைட் நிறுவனத்தின் பொது முகாமையாளரும் கனிம அகழ்வுத்துறை நிபுணருமான ரயான் ராக்வுட் விளக்கம் அளிக்கையில், இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஏற்றுமதியாகும். நாடு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள இக்காலத்தில் இடம்பெறும் இந்த ஏற்றுமதி மூலம் பல மில்லியன் டாலர் அந்நிய செலாவணி இலங்கைக்கு கிடைக்கின்றது. நாட்டின் டாலர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இது பங்களிப்பை வழங்கும் என்றார். இலங்கை எதிர்கொண்ட கடினமான காலங்களில் இலங்கையின் தேவைகளை இந்தியா மிகவும் உணர்ந்து செயற்பட்டதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடன் நெருக்கடி வளர்ந்து பெறும் நாடுகள் உள்ளிட்ட பல உலக நாடுகளுக்கு மிகுந்த கவலைகளிக்கும் விடயமாக உள்ளதாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் கடனில் சிக்கியுள்ள குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளுக்கு உதவுவதற்காக உறுதியான கட்டமைப்பை உருவாக்குவதற்கு G20 மாநாட்டில் ஒருமித்த நிலைப்பாட்டை இந்தியா எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேநேரம் கடன் நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் பாராட்டத்தக்க முடிவுகள் உள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் ஒரு தொகை கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மண்டைதீவு பகுதியைச் சேர்ந்த 32 ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். ஜாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியகர்ஷகரின் கீழ் இயங்கும் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கமைய, ஜாழ்ப்பாண போலீஸ் நிலைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி SS சுபசிங்க தலைமையிலான குழு கைது நடவடிக்கையை முன்னெடுத்தது. கைது நடவடிக்கையின் போது 765 கிராம் கஞ்சா போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. மேலதிக நடவடிக்கைக்காக சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவுள்ளார். இலங்கையில் சுகாதார சேவைகள் பாரியளவில் வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் அதற்கு மாற்றுத் தீர்வை வழங்குமாறு கோருவதற்கான பொதுமக்களின் கையெழுத்தை பெறும் போராட்டம் புத்தளம் கற்பிட்டி நகரில் இடம்பெற்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கற்பிட்டி அமைப்பாளர் MFM ரில்மியாசின் ஏற்பாட்டிலும் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட அமைப்பாளருமான ஹெக்டர் அப்புகாமியின் தலைமையிலும் குறித்த நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது அரசு வைத்தியசாலைகளில் ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாடுகளை நீக்குவதுடன் பொறுப்புள்ள ஒருவரை சுகாதார அமைச்சராக நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தியுமே பொதுமக்களிடம் கையெழுத்துக்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. கற்பிட்டி நகரில் வாழும் மூவின மக்கள் பெரும் எண்ணிக்கை ோர் சுகாதார அமைச்சருக்கு எதிராக கையெழுத்து திரட்டும் ஆவணத்தில் கையொப்பமிட்டனர். யுத்தத்தின் போது அழிவடைந்த நிலையில் இருந்த ஆதி சிவலிங்க விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேகமானது ராணுவத்தின் ஒத்துழைப்புடன் நேற்றைய தினம் ஆரம்பமாகியிருந்தது. யுத்தத்தின் போது அழிவடைந்திருந்த தேவிபுரம் பகுதியில் ஆதி சிவலிங்க விநாயகர் ஆலயமானது ஆலய பரிபாலன சபையினர் ராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் கட்டி முடிக்கப்பட்டு விநாயகர் விஞ்ஞாபன நிகழ்வானது நேற்றைய தினம் ராணுவத்தின் ஒத்துழைப்புடன் ஆரம்பமாகி இடம்பெற்றிருந்தது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.